ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவா நிலை அப்படிங்கிறது மேலே ஒரு தனி ஈடுபாடு அப்படிங்கிறதே உண்டு. யாருக்கு தான் அது தேவையில்லை இல்லைங்களா? ஆக்சுவலாக தேவையில்லைன்னு சொன்ன ஆட்களும் உண்டு. நம்ம சேனல்லையே கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு. இந்த உலக சுகத்தோடு நான் ஜம்முன்னு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன்ல, எதுக்கு எனக்கு இந்த வேண்டாத கஷ்டமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியும் ஆட்கள் உண்டு. ஆனால் பிறவாரியான கூட்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவா நிலை அப்படிங்கிறத நான் அடி போகிறதுக்கு உண்டான காலகட்டமாகவே இது மாறிட்ட மாதிரியே இருக்கு இல்லைங்களா? 90களுக்கு பிறகு பார்த்தோம்னாலும் இல்லை, இந்த மீடியா எல்லாமே ரொம்ப அதிகமான காலத்திற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிறவா நிலை, சித்தர்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய நூல்கள், வேதங்களோ இல்லை தமிழ் வேதமாகட்டும் சமஸ்கிருத வேதமாகட்டும் எதாக இருந்தாலும் அதை பற்றி பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய குருமார்கள் அதுக்கப்புறம் முளைச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தினசரி இதை நான் எப்படி பயிற்சி பண்ணுறது, இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவா நிலை முக்தி அடையணும் அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒன்றா காவி கொடுத்துறவங்க கொடுத்துவாங்க, இல்லை வெள்ளை கொடுத்துறவங்க கொடுத்துக்குவாங்க, குடும்ப குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டு போட்டு காட்டுக்கு போனால் தான் வந்து நம்ம சாமியாராக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ரொம்ப அழுத்தமாக நம்மக்கிட்ட பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம சேனல்லே பார்த்தோம்னா எப்போ முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் போடுறோம், அன்றைக்கி யாருமே பெருசாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. எதையாவது ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்போ அதுக்கு பயங்கர ஈடுபாடு இருக்குது. ஏன்னா அந்த டைட்டில் அந்த மாதிரி இருக்கும். நான் என்றைக்குமே பேசாத விஷயத்த டைட்டிலோ தம்ப்நெயிலோ வைக்க மாட்டேன். ஆனால் அந்த வீடியோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்னு அவசியம் இல்லை. எந்த வீடியோக்கு உண்மையாலுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தை பார்க்க மாட்டீங்க. எதை சொல்ல வரேன்னா, நேற்று முந்தா நேற்றும் போட்ட அந்த யோக வாசிஷ்டம் வீடியோ. ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ண அந்த ஒரு செய்தியை கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், சராசரியாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நார்மலாக குடும்பம், குழந்தை குட்டி, வேலைக்கு போயிட்டு வர்றோம், அது இதனோடு நம்ம இருந்தாலும் கூட எளிமையாக முக்தி அடைவது எப்படி அப்படிங்கிறதுக்குண்டான செய்தி அதில் வந்து இருக்குது. ஆனால் அதில் உண்மையாலே அது ரெண்டு வீடியோவுமே பெருசாக யாருமே பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது உண்டுன்னு பாருங்களேன். நான் இதை நோட் பண்ணுவேன், எந்த முக்கியமாக பேசுகிறேன்னா அந்த வீடியோக்குன்னு மட்டும் யூஸ் கம்மியாக இருக்கும். பட் எனிவே, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், உண்மையாலுமே அந்த சாதனை, முக்தி அடைய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு என்ன பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, உண்மையாலுமே அப்படி ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம இருக்கிற வாழ்க்கையை நம்ம இருந்துக்கிட்டே போனாலே போதும். என்ன, அது மேலே நம்ம ஒரு பற்று அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் போதும். அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அது இல்லாமல் இருந்தால் போதும். எப்படிங்க ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை செய்யும்பொழுது அது மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல் செய்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த அட்டாச்மெண்ட், அந்த ஈடுபாடு, ஒரு பற்று அப்படிங்கிறதுக்கும் இந்த பிடிப்பு இல்லாமல் செய்கிறதுக்குங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேறு மீனிங், இது வேறு மீனிங். இதில் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த வேலையை செஞ்சால் எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு. நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நடக்கலைன்னா அப்போ அங்கே ஒரு மன சங்கடம், ஒரு சஞ்சலம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பற்று இருக்கோ அந்த காரியம் ஒருவேளை நடக்கவே இல்லை, உங்களுடைய மனசில் ரொம்ப அழுத்தமாக இது நடந்தது, பதிஞ்சு போச்சு, இதை நான் சாதிச்சே ஆகணும், ஆனால் அதுக்குள்ளே ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னு, இப்போ என்ன ஆகும்? அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்துட்டீங்க, இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? மறுபடியும் அந்த ஒரே ஒரு எண்ணத்தை தீர்க்கறதுக்காக நீங்கள் திருப்பி இங்கே வர வேண்டியதாக இருக்கும். புரியுதா? ஏன் இந்த வேலையில் பற்று வைக்காத, நீ ஒரு வேலையை செய்ய, ஆனால் அதனுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக அதுதான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து செய்யாத விட, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை உண்மையாலுமே. அப்போது செய்கிறத சரியாக செஞ்சுட்டு பெசாமல் நீ பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே, அதனுடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நீ எதிர்பார்க்காத. ஒரு வேலை மேலே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த தன்மைகள் இல்லாமல் நீ சராசரியும் உன்னுடைய கடமைகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டே இரு. இந்த கடமைகளும் எதாச்சியும் உனக்கு வந்தது தான். இந்த பூமிக்கு வந்த உனக்கு ஏதோ படித்தோம், எங்கேயோ போனோம், என்னமோ வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே எதாச்சியாக வந்தது தான். நத்திங் இஸ் ப்ரீ பிளான்டு இல்லைங்களா? ஸோ நமக்கு ஃப்ரீ வில் சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ எதாச்சியாக எல்லாமே நடக்கிறதும் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது எதாச்சியாக நடந்த மேலே ஒரு விஷயத்தின் மேலே எதுக்கு உனக்கு பற்று? நடந்துருச்சு, அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு விஷயம் வந்துடுச்சு, நான் அது வாட்டி பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இப்படி இருந்துக்கோ. இந்த விஷயத்தை எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் உன்னுடைய மனசை வந்து அழுத்தமாகவும் திருத்தமாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு எது மேலேயுமே பற்று அப்படிங்கிறது இருக்காது. இந்த பற்றுங்கிறது இல்லைன்னு சொன்னால் உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, திருப்பி இங்கே வரமாட்டேன், இவ்வளவு தானுங்க பிறவா நிலை அடைகிறது, இவ்வளவு தானே முக்தி அடைவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா? வீட்டில் நம்ம வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும்போது அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, இல்லை அக்கா தங்கச்சி, யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறாங்க, திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட மனைவி பிறகு குழந்தை அப்படின்னு ஒரு கூட்டம் சேரும். இந்த கூட்டம் நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் நடக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்போ நம்ம வந்து வள்ளுன்னு ஒழுக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இது சராசரியாக நடக்கிறது, எல்லார் வீட்லேயும் சராசரியாக நடக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுடைய இடத்திலிருந்து யோசித்து பார்த்து உங்களால் அமைதியாக இருக்க முடிஞ்சு, உங்களுடைய கோபத்திற்கோ உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அந்த இடத்துல அர்த்தம் இல்லைங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ
அவ்வளவு தாங்க உண்மையாலுமே பிறவாநிலை அடைகிறதுக்கு உண்டான மாற்றம். இந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அப்படியே நம்ம மாறுதலை கொண்டு வந்தோம்னா பெரிய ஒரு ஏரியாவை பார்க்கும்போது நம்ம நிறைய அப்படியே மாறி இருந்திருப்போம், நம்ம அமைதியாக இருப்போம். இந்த உலக நம்ம முன்னாடி ஒருத்தன் அடிதடி ஓட்டிட்டு செத்தாலும் சரி, ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாலும் சரி, நமக்கு எந்த விதமான உரைப்பும் இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அந்த ஃபீலை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக திருப்பி இங்கே வந்தே ஆகணும். ஸோ ஒரு எல்லாமே நம்ம செய்வோம், ஆனால் பிடிப்பு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது இதுக்கு பேர் தான் சாதனைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லலாம் சாதனா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியது, அதாவது வைராக்கியத்தோடு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியத்தோடவும் ஒரு முனைப்போடவும் இருந்து ஒரு காரியத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோதாங்க. இதை தினசரி வாழ்க்கையில் நம்ம செஞ்சாலே போதும். நீங்கள் எங்கேயும் எதையும் விட்டுட்டெல்லாம் போக வேண்டாம். புத்தர் வந்து அவர் அந்த ஞானமெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்படி உட்காந்துருந்தாராம், மக்கள்லாம் பார்க்க வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போது அவருடைய மனைவியும் வந்தாங்க. இவன் நீங்கள் வந்து இந்த ஞானம் அடைஞ்சிட்டீங்க இல்லையா, இதை வந்து இப்படி துறவு பூண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிருந்துருக்க முடியுமா, நீங்கள் அரண்மனையிலேயே இருந்து எங்கள் கூட இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு கேட்கும்பொழுது புத்தர் சொன்னாராம், அடைஞ்சிருந்துருக்க முடியும், எனக்கு ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தான்மா தெரிஞ்சுது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது, அங்கே இருக்கும்பொழுதே என்னால் அடைஞ்சிருந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரண் ரைட்டர். அப்போது புரியுதுங்களா, எதையும் விட்டுட்டு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்ன, நேற்று பார்த்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், உன்னுடைய அசைவுங்கிறது உடல் அசைவு கிடையாது, உடல் அசைவை நிறுத்துறதுனால உன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்துறதுங்கிறது கிடையாது. இந்த உடல் அசையிறதுக்கே மூல காரணமாக இருக்கக்கூடியது எது, உன்னுடைய மனசு தான். நீ போய் ஒரு இடத்துல அமைதியை உட்கார்ந்தும் போட்டு உன்னுடைய மனசு ஊற சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போவும் நீ செயல் செய்ததாகவே தான் கருதப்படுகிறது. ஆனால் ஒரு உடல் அசைந்துக்கிட்டு இருந்தாலும் செய்கிற வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் புத்தி வேறு எந்த இடத்துக்கும் போல, அட்டாச்மெண்ட் அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட தான் கர்மம் இல்லைன்னு அர்த்தம், அவன் தான் திருப்பி வரமாட்டான். இதுக்கு ஆதிசங்கரர் ஒரு இது சொல்கிறார், அந்த ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் இருக்கு எனக்கு தெரியல, அது நான் வந்து இது கிளிப்பிங் போடுறேன், இதுதான் அந்த ஸ்லோகம். இங்கிலீஷில் இதுக்கு உண்டான மீனிங் கொடுத்துருந்தாங்க, நான் என்னன்னு தமிழில் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தினமும் வேதத்தை படிங்க, என்ன நல்ல ஒழுக்கங்கள், அது நீங்கள் சமஸ்கிருத வேதம் மட்டும் தமிழ் வேதம், உங்களுடைய தாய்மொழியில் என்ன நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்கோ அதை நீங்கள் படிங்க, போதும், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. ஸோ வேதம் படிங்க, உங்களுக்கு என்ன நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய அறநூட்கள் எது இருக்கோ அதை வந்து படிங்க, இதுதான் அவர் சொல்கிறார். ஸோ வேதம் படின்னு சொல்கிறது அதுதான், அறநூட்களை படிக்க வேண்டும். உங்களுடைய கர்மங்களை, அதாவது டியூட்டிஸ், கர்மம்னா செயல், வினைனா அதனால் ஏற்படக்கூடிய அந்த அதுதான் வினை. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள்ங்கிறது வினை. ஸோ கர்மம் டியூட்டிஸ், ஸோ உங்களுடைய கர்மங்களை நீங்கள் வந்து தவறாது செய்யுங்கள் அப்படிங்கிறார். ஓ, எல்லாத்தையும் விட்டுட்டு போன சன்னியாசிக்கு உண்டான கர்மம் என்ன, தியானம் செய்வது, மனசு அமைதியை வச்சுக்கிறது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தனுக்கு என்ன அவனுடைய கடமை, பொண்ணை அப்பா அம்மா பார்க்கணும், பொண்டாட்டி உள்ளே பார்க்கணும், ஸோ உற்றார் சுற்றதை பார்க்கணும், இது அவனுடைய கடமை. அப்போ உன்னுடைய கடமையை எந்த விதமான தவறுதலும் இல்லாமல் சரிவர செய்யே அப்படின்ட்டு, உன்னுடைய எல்லா செயல்பாடுகளும் இறைவனுக்கே அர்ப்பணமாக நீ வந்து செய். அதுக்கான ஒருத்தனை கொலை பண்ணி போட்டு அது இறைவனுக்கு அர்ப்பணம்னு சொல்கிறது இல்லாஜிக்கலான விஷயம், அது வந்து விதண்டாவாதத்துக்கு பேசலாம், ஆனால் நேர்படாக அது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து எல்லா செயல்களும் இறைவனுக்கு அர்ப்பணம், நீ நல்லபடியே நேர்மையாக உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு அந்த கடமைகள் என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் வந்து இங்கே வந்தேன் பிறந்தேன், என்னுடைய செயல்களை செஞ்சிட்ருக்கேன், இதுக்கும் பற்றுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் இறைவனே காரணம். ஏன் இந்த அர்ப்பணிப்புனா, இது நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டை பிரேக் பண்ணிடும். ஸோ அந்த நுணுக்கம் தெரிஞ்சிக்கிற வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு கீ மாதிரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது நார்மலாக தெரிஞ்சுக்கும். சைக்கிள் ஓட்டும்போது மூணு சக்கரம் இந்த எச்சா ரெண்டு சக்கரம் வச்சு ஓட்டுறோம், அப்புறம் ஒன்று கழட்டுவோம், அப்புறம் ரெண்டையும் கழட்டிட்டு அந்த ரெண்டு சக்கரத்தில் மட்டும் போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு அந்த மன பக்குவம் அடைகிற வரைக்கும் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி, ஸோ எல்லா செயல்களுக்கும் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீ இரு, உன்னுடைய எல்லா விருப்பங்களின் மேலேயும் வெறுப்பை ஊற்றுருவோம், அது நமக்கு என்றைக்குமே தேவையில்லை, விருப்பங்கள் மேலேயும் விருப்பங்களை நீ வந்து உதறி தள்ளுவதற்குண்டான மனப்பக்குவத்தை வளர்த்திக்கொள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இப்படி இருந்த அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தானாகவே உன்னை விட்டு கழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஸோ இதோட அந்த பாவங்கள் உன்னை விட்டு போயிடும். இந்த உடலால் ஏற்படக்கூடிய இந்த நம்மளுடைய மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த சுகங்கள், அதில் இருந்து நீ தொடர்ந்து விட்டு விலகி வரும், அதை பொய்யனை உணர்ந்து அதிலிருந்து விலகி வெளியே வருவதற்குண்டான அந்த ஒரு மனப்பான்மையில் நீ என்றைக்குமே இரு. அந்த சுகங்கள் உனக்கு என்றைக்குமே துன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ற அந்த ஒரு தன்மை இருக்கும்ல, செல்ஃப் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் எல்லாமேனு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பில் என்றைக்குமே தொடர்ந்து உன்னுடைய மனசில் இருந்துக்கிட்டே இரு. குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், அதாவது வீடுனா நம்ம வீடு பேருங்கிறது அந்த ஆன்மனில் இருக்குல்ல, இங்கே ஃபிசிக்கல் ஹோம். ஸோ இந்த வீடுன்னு இருக்கக்கூடிய அந்த உற்றார் சுற்றம் பந்தம் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கள்லேருந்து விடுபட்டு வெளிவருவதற்குண்டான முயற்சிகளை செய், இவ்வளவு தான்.
இதை பயிற்சி பண்ணனே அப்படின்னு சொன்னால் உனக்கு பிறவா நிலை. இது யார் ஒருவனுக்கு நல்லா தெரிஞ்சு அதனுடைய நிலைப்பாட்டில் இருக்கானோ அவன் பிறவா நிலை அடையிறான். அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுதுங்க. இதுக்காக நீங்கள் எங்கேயாவது காடு கரைக்கெல்லாம் போகணுமா, மலையேறணுமா, துணிமணி மாற்றிக்கணுமா, பட்டையை போடணுமா, கொட்டை ஓராயிரம் கொட்டை தொங்கிக்கிட்டு இருக்கும், என்ன பிரயோஜனம் அதனால? வேஷம் கட்டுறதுனால என்ன யூஸு? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா, எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? நீங்கள் எதாவது சாமியார்னால் மந்திரமாயம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா? இல்லை அவங்க அப்படி ரமணர் வந்து இப்படி உட்காந்துருந்தாலும் அவர் என்ன பேசுகிறாருங்க நமக்கு மனசில் தெரியும், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவர் மனசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாய் பேசாமல் அந்த கம்யூனிகேஷன்லேயே இருக்கும் அப்படிங்கிற அந்த இது சொல்லுவாங்க. ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்திருந்த பிரமிடு பற்றி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஒரு பேரை மறந்துட்டேன், அவர்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பண்ணுனா தான் உண்மையாலுமே ஞானி அப்படிங்கிற மாதிரி இருக்கா? வசிஷ்டர் என்ன சொல்கிறார், ஒரு ஜீவன் முக்தனானவன் சராசரியாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான், குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டி இருக்கும், வேலைக்கு போயிட்டு வருவான், ஜாலியாக அவன் படிச்சு தூக்கிட்டு இருப்பான் அங்கேயும். ஆனால் ஒரு ஜீவன் முக்தராக இருப்பான், அவனுடைய வேலை சராசரியாக இருக்கும், இந்த உலக விஷயத்தில் அவன் பயங்கரமாக ஈடுபட்ட மாதிரி இருக்கும், அவனுக்கு பிடிப்பே இருக்காது. எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் வந்து பெரியாளுன்னு சொல்லி? உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ எதை ஒரு பார்டர்லைனாக வச்சு உங்களால் இவங்க வந்து ஞானி அப்படிங்கிறது உங்களால் குறிக்க முடியும்? அவங்க கூட பேசி பழகி காலம் கழித்தா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு பார்டர் லைன், நம்மள ஆளுகளை பொறுத்த வரைக்கும் ஞானி சன்னியாசி அப்படின்னு சொன்னால் ஒரு பார்டர் லைன் இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தால் தான் அவன் ஞானி சன்னியாசின்னு. இன்றைக்கி அப்படி நிறைய பேர் வேஷம் கட்டிகிட்டு சுற்றுற ஆளுகள் இருக்காங்க, அவங்களாம் உண்மையாலுமே ஞானிகளா? இல்லை, உங்களை சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளேயே யாராவது உங்கள் பையனோ வீட்டுக்காரரோ இல்லை வீட்டுக்கார அம்மாவோ அவங்களே பயங்கர ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க, ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு புரியாது, இதை பற்றி பேசி யூஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க கூட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் மறுபடியும் இந்த இடத்துக்கு திருப்பி வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்கள நம்ம ஆயுசு பூரா மதிக்கவே மாட்டோம் இல்லை? ஸோ அந்த ஒரு பார்டர் லைன்லேருந்து வெளியே வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய அப்படி மூச்சை பிடிச்சி உட்காந்து அந்த யோகம் இந்த யோகம் அந்த மாஸ்டர்கிட்ட போனேன் இந்த மாஸ்டர் கிளாஸுக்கு போனேன் 1000 செலவு ஒன்று 10000 செலவு அர்த்தமே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்கள் மனசு ஒரு அமைதி அடையாமல் கரகமுறைன்னு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், சுற்றி அடையவே முடியாது. ஸோ மனப்பக்குவம் அடைஞ்சு மனம் அமைதியாகி என்ன நடந்தாலும் பேசாமல் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நிலை இல்லாதது, இது இதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பற்று இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது நிலை இல்லாதது. நீ முட்டாள்தனமே என்ன பண்ணுனே அதுக்குண்டான வினையை அனுபவிச்சுட்டு இருக்கே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரியா, எல்லாம் சாகத்தான் போகிறேன், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் ஆட்டமும், இது ஒரு கட்டத்தில் இதுவும் இல்லாமல் போகும். இது மேலே ஏன் இவ்வளோ பற்று வச்சுட்டு இத்தனை ஆர்ப்பாட்டம்? இதெல்லாமே செத்தாக எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம், உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த நிலைப்பாடு எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்கும் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு எதுக்குங்க நீங்கள் காடுகரை ஏறணும்? இவ்வளோதான சாதனைன்னு சொல்லக்கூடியது? இது வீட்டிலேருந்து நம்மளால் செய்ய முடியாதா? இல்லை, வசிஷ்டர் இவ்வளோதானே சொல்லியிருக்காரு. இதைத்தானே முக்கிய முக்கிய 64 வீடியோ யோக வசிஷ்டம் ஒரே கான்செப்ட் தான், மனப்பக்குவத்தை மனசை வந்து அமைதிப்படுத்தி நிறுத்து, பற்று இல்லாமல் பக்குவமாக நீ வந்து இருந்து சொல்கிற, அவ்வளோதாங்க. அவரும் ஒரு புக் எழுதி அதையும் நானும் ஒரு 64 வீடியோ போட்டு இல்லை, வேடிக்கையான விஷயம். அதனால் ஒரு பார்டர் லைன் செட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பார்டர் லைன் செட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அது மேலே பற்று வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் 1008 யோக முறைகள் செஞ்சாலும் சரி, 1000 குருமார்கள்ட்ட போனாலும் சரி, இந்த ஒரு பார்டர் லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கன்ஃபைன்டு மைண்ட் வந்துடுச்சுனாலே நீங்கள் அங்கே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே இல்லாமல் அப்படி நல்லா அப்படி பரந்த மனசோடு இருக்கக்கூடியது தான் உண்மையானுமே ஞானி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பயிற்சி பண்ணுனா போதுங்க, இதுக்காக முக்கிய முக்கிய எங்கேயும் போகணுன்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு கான்செப்ட் சொல்லிட்டேன். எடுத்துக்கிறது எடுத்துக்காது தான் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால் மெனக்கெடணும்னு அந்த யோகம் பயிற்சி பண்ணுறேன் அந்த யோகம்லாம் தேவையில்லை. மனப்பக்குவம் அடையிறதுக்கு சராசரியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களை திருத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இதெல்லாம், இதுதான் முக்தி அடையிருக்கேன் உண்மையாலுமே, அவ்வளோதாங்க உண்மையாலுமே முக்தி அடையிருக்கு, அவ்வளோதாங்க. பெருசாக வேறு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை, முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி சந்திப்போம், அது வரையும் தொடர்ந்து நிறங்கள் நான் உங்கள் தலைவர் பண்ணி. நன்றி.